ஹே கைஸ், வெல்கம் பேக் டு குமார் வி. இன்னைக்கு மூவி பற்றி போகிறோம்னா தி ஃபார்ம். 2018 வந்து ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலன்ஸ் கண்டென்ட் இருக்கனால சின்ன பசங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடாது, ஒமிட் பண்ணிட்டு போயிடுங்க. மிச்சவங்க இருந்து நான் வாங்க வீடியோ கூட போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்க்கல பில்லு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் கொடுங்க. சரி, அவங்க வீடியோ கூட போகலாம். மூவியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணையும் பையனையும் காட்டுறாங்க. அவங்க தான் நம்ம படத்தில் ஹீரோ ஹீரோயின். அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ போயிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு கேட்குறா, டே உனக்கு வழி தெரியுமா வழி தெரியாதடா, கரெக்டாக கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா காண்டாய் கத்த ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா வழி தெரியாமல் எங்கெங்கே போயிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கத்துனதுல பாத்ரூம் வந்துருந்து. சரி, அந்த பாத்ரூம் பார்த்து எங்கேயாவது ஊருக்குள்ளே போ அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஊருக்குள்ளே போகிறாங்க. அந்த ஊரே பார்த்தீங்கன்னா ஒரே மயான வீதியாக இருக்குது. அந்த இடத்துல யாருமே இல்லை, அவங்களுக்கு வந்து டவுட் ஆகுது. அப்போ போயிட்டே இருக்கிறாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டை பார்க்குறாங்க. அங்கே வண்டி நிறுத்தாங்க, நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சூப்பர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு, உள்ள யாருமே இல்லை. சரி, நம்ம அந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட் சுற்றி பின்பக்கமாக போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பர்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் இருக்குது. அது யாருதுன்னு நம்ம ஹீரோயின் எடுத்து பார்க்குறாங்க. அதை நம்ம ஹீரோயின் அப்போ பெருசாக எடுத்துக்கல. சரி, நம்ம அந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோன் பர்ஸு தவிர மண்டை ஓடலாம் இருக்குது. இது நம்ம ஹீரோயின் பார்க்கவே இல்லை. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. திரும்பி காரில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிட்டு போயினே இருக்கும்போது ஒரு லேடி, வயசான லேடி பார்த்தீங்கன்னா கார் ரிப்பேர் ஆகிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அவங்க நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், பார்க்க வயசானவங்களாக இருக்கிறாங்களே நம்ம போகலான்னு சொல்லிட்டு கார் நிப்பாட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னாச்சு உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் தம்பின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் போயிட்டு அந்த பாட்டி தண்ணி தான் நிற்கிறாங்க, நம்ம போய் பேசுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் பேச அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நெக்கலாக பேசி விட்றாங்க. நம்ம ஹீரோனை காண்டாது இருந்தால் நம்ம ஹீரோன் எதுவும் பேசிக்கல. அந்த இடத்த நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கார் ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பேர் பண்ண முடியல, மெக்கானிக் வந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கிளம்பி வந்துடுறாரு. காரில் போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நெக்கல்னு அந்த பாட்டி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் பசி எடுக்குது, நம்ம எங்கேயா போய் இப்போ சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வண்டி நிறுத்துறாரு. அந்த ஹோட்டலில் போயிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல செய்கிற கறியை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. அது ஏங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கும்போது அந்த கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நம்ம ஹீரோயினை மறிச்சிட்டு நீ இதுக்கப்புறம் போகிறது ரொம்ப ஆபத்து, உனக்கு மிகப்பெரிய ஆபத்து இங்கே பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. என்னாச்சுன்னு கேட்க நம்ம ஹீரோனு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஏதோ பைத்தியக்காரன் போலன்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா பேசுறத அவ்வளோ ஒன்றும் கண்டுக்கல. அதுக்கடுத்து அங்கேருந்து காரில் வந்துகிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் போடுற இடம் இருக்குது. சரி ஓகே, இங்கே பெட்ரோல் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது அந்த பெட்ரோல் பங்க் போனதுக்கிட்ட நம்ம ஹீரோ பேசுகிறாரு, இந்த மாதிரி நாங்கள் போக வேண்டிய இடம் ரொம்ப தூரமாக இருக்குது, இங்கே ஏதாவது பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது அப்படின்னு அவன்கிட்ட கேட்க, அவனும் பார்த்தீங்கன்னா இருக்குது ஒரு இடம் இருக்குது அங்கே நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போகிறாங்க. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நிறையவே கார் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் இங்கே இருக்காங்க போல், நம்ம இங்கே கண்டிப்பாக தங்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது உள்ளே ஓனரே இல்லை, அந்த இடத்துல மெயின்டைனே ஒழுங்காக பண்ணல, சாப்பிட்டு தட்டை எடுக்கிறது கூட அந்த இடத்துல ஆள் இல்லை. உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோ வந்து தேடிட்டே இருக்கார் ஓனர் எங்கே இருக்காருன்னு. அந்த இடத்துல ஓனரை பார்க்குறாரு. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கான் பார்க்கவே. பார்த்த உடனே சரி வாங்க உங்களை ரூமை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறான். அந்த வீடு நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. ஆனால் ஆள் பார்க்க மார்க்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேறு வழியே கிடையாது, ரொம்ப லேட்டாகிடுச்சு, நம்ம இங்கே தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்கிட்ட சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினு சரி ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே தங்குறாங்க. அந்த இடத்துல பெட் இருக்குது, அதில் மேலே ஒரு பெட் இருக்குது. அந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ரத்தக்காரியாக இருக்குது. இதை அவங்க நோட் பண்ணவே இல்லை. அன்னி நைட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரஷ் பண்ணிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பெட்டில் போய் படுக்கிறாங்க. அவங்களோட பெட்டு கீழே பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு நபர் இருக்க மாதிரி இருக்குது. அவங்க தூங்கிடுறாங்க. இவங்க தூங்கினது தெரிஞ்ச அந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடையிலேருந்து வெளியில் வந்துட்டு இவங்க மூஞ்ச பொத்துற மாதிரி காட்டுறாங்க. அந்த சீனை அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணி பிடிக்கிற கூண்டுக்குள்ளே நம்ம ஹீரோயினை போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் மயக்கம் தெரிஞ்சவொடனே என்னடா இதுன்னு சொல்லிட்டு அதை உதைக்கிறாங்க, அடிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமல் வேஷம் போட்ட ஒரு நபர் வரான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறான், கத்தாதான்னு சொல்கிறான். அதுக்கடுத்து அவன் போயிட்டு இன்னொரு நபரை கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்தப்போ நம்ம ஹீரோனோட மூஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி மாதிரி ஊற்றுறாங்க. அது பட்டோன்னு நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோன் கண்மொழிக்கும் போது ஒரு இடத்துல இருக்காங்க. அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு செயற்கையாக உயிரணுக்களை செலுத்தி குழந்த பொறுக்க வைக்கிற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா செயற்கையாக உயிரணுக்களை செலுத்தி நம்ம ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா குழந்த பொறுக்க வச்சுட்டு இருக்காங்க.
நம்ம ஈரன் அதை பார்த்தோனே பயங்கரமாக அலறாங்க. நம்ம ஈரனுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டக்கப்புறம் திரும்பியும் பார்த்துட்டு அந்த கேஜுக்குள்ளே போட்டு நம்ம ஈரனை தர தர நிறுத்திட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஈரன் இப்போ தான் பார்க்குறாங்க, ஒன்று ரெண்டு பேர் அந்த மாஸ்க் போட்டுட்டு இல்லை, அந்த ஊரே அந்த மாஸ்க் தான் போட்டுட்ருக்கு. இங்கே இருக்க எல்லாமே சைக்கோ போலன்னு சொல்லிட்டு நம்ம ஈரன் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நபரை கட்டி தொங்க விட்டு அவனோட தோல்லாம் உரிச்சு அவனோட குடல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஈரன் பார்த்தோன்னே பயங்கரமாக பயந்துடுறாங்க. அந்த சீன் அங்கே கட் பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை அதே மாதிரி ஒரு கேஜில் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோட வாயெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோவால் கத்தவே முடியல. நம்ம ஈரன் எவ்வளோ தான் உதச்சாலும் அந்த டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அந்த இடத்துல அந்த மாஸ்க் போட்ட நபர்ஸ்லாம் வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல மூணு பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தனோட தலையை பிடிச்சிட்டு சுற்றியெல்லாம் அடித்து சாவடிச்சிடுறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தனே அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட நேராக வராங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கத்துறான் கதறான், அதை அவன் கண்டுக்கவே இல்லை. நம்ம ஹீரோட கழுத்துலேயே அதை மாட்டிட்டு நம்ம ஹீரோட தலையில நச்சு நச்சிடுறாங்க. ஹீரோவும் மயக்க மாடிஞ்சிடறான். நம்ம ஹீரோவும் சேர்த்து அந்த ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்களை எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் ஒரு இடத்துல துண்டு துண்டாக வெட்டி கறி ஆக்கி அந்த ஊருக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. அங்கே இருக்கவங்களாம் மனுஷ கறி தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம எப்படி ஆடு மாடு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா மனுஷ கறியை விரும்பி சாப்பிட்றவங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கொண்டாத்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்ருப்பாங்களே, அதுவும் மனுஷ கறி தான். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலோட ஓனர் இருப்பாள், நம்ம ஹீரோ கூட கூட்டிகிட்டு போயிட்டு ரூம் காட்டியிருப்பாள், அந்த நபர் வரான். வந்துட்டு அங்கே ஒரு நபர்கிட்ட பேசுகிறான், இந்த மாதிரி 3 hours 80 பேருக்கு நான் சமைக்கணும், அதுக்கு தேவையான கறி தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோ கூட வந்தவங்களே அடித்தாங்களே, அந்த கறியெல்லாம் கொடுத்து அனுப்பணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆர்டர் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக எங்களுக்கு ஒரு கறி வேணும் அப்படின்னு சொல்கிறான். அது என்ன ஸ்பெஷல் கறின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு விந்தணுக்களை சேர்த்தாங்களே அந்த மாதிரி குழந்தை பெற்றவங்களை அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா கொன்று அதை கறியாக்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த செல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு. அந்த குழந்தையத்து வெயிட்டு பார்த்து அந்த குழந்தைய அநியாயமாக அதை தாய் முன்னாடியே கொண்டுடுறாங்க. கொண்டுட்டு அதையும் கறி ஆக்கிடுறாங்க. அந்த 80 பேருக்கு ரெடியான சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவங்களாம் பார்த்தீங்கன்னா வேலையில் பிஸியாக இருக்கும்போது இந்த பெட்ரோல் பங்கில் ஒருத்தர் இருந்தால் பார்த்தீங்கன்னா வழி காட்டியிருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரான். அவன் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் மண்டை குளறு போல அந்த இடத்துல பொண்ணுங்கிட்டலாம் சிலுமிஷம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பயங்கரமாக திட்டி விட்டுறா, இந்த மாதிரி உங்களுக்கு அறிவு இருக்காடா, நாங்கள் என்ன மனுஷனா மாடா, எங்களை மாடை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எங்ககிட்ட இருந்து பாலை கறந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எங்களை பார்த்தா இப்படித்தது அப்படின்னு சொல்லி கத்த அந்த பைத்தியக்காரன் பார்த்தீங்கன்னா கோவமாயிட்டு பயங்கரமாக கத்துறான். அந்த இடத்துக்கு ஒரு மாஸ்க் போட்ட நபர் வரான். அவன் பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த ஹோட்டல் மேனேஜரை கூட்டிகிட்டு வரான். அந்த ஹோட்டல் காட்டினால அவனை கூட்டிடுறான். அவன் வந்தவனே பார்த்தீங்கன்னா அந்த கத்திட்டு இருந்த பொண்ணு செத்து கிடக்கிறத பார்க்குறான். அந்த செத்து போன குச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் எதிர்க்க அந்த பைத்தியக்காரனோட பேர் தான். அந்த பைத்தியக்காரன் எங்கே இருந்தாலும் பிடிச்சிட்டு வரான்னு சொல்லிட்டு இவனை அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பக்கத்து செல்லில் இருக்க பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி நீ எத்தனை நாளாக இங்கே இருக்க, இங்கே தப்பிச்சு போக வழி இருக்காடுன்னு கேட்க அந்த பொண்ணு சொல்கிறான், நான் தான் இங்கே 2 வருஷமாக இருக்கேன், இங்கே தப்பிச்சு போகிறதுக்கு எந்த வழியும் கிடையாது, எங்களை இங்கே மாடுமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆம்பளைங்கள்லாம் கொண்டுடுவாங்க, பொம்பளைங்கள்லாம் நம்ம குட்டி போறக்க வச்சு அதுக்கடுத்து வந்து எங்கிட்ட பால்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா சம சோகத்தில் இருக்காங்க. அந்த சீன் அங்கே கட் பண்ணால் அந்த பைத்தியக்காரனை பார்த்தீங்கன்னா ஒரு நபர் பிடிச்சிட்டு வந்து அந்த ஹோட்டல் மேனேஜர்கிட்ட கொடுக்குறான். அவன் பார்த்தீங்கன்னா அந்த பைத்தியக்காரன் அந்த ஹோட்டல் மேனேஜரை காலை பிடிச்சி கேட்குறான், இனி நான் எந்த நபரையும் கொல்ல மாட்டேன், நான் வந்து பத்திரமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட உயிர் பிச்சை கேட்குறான். அவன் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து இங்கே என்ன வேலை, நீ பெட்ரோல் பங்கில் தானே இருக்கணும், இங்கே வந்து எதுக்கு கொன்ன, அது நல்லா இருந்த பொண்ணு எதுக்கு அவளை கொன்னன்னு சொல்லி கேட்க என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல அதுக்கு அந்த ஹோட்டல் மேனேஜரும் சரி ஓகேன்னு மன்னிச்சிடுறான். இந்த மாதிரி பைத்தியக்காரனாக மன்னிக்கிறான், நல்லா இருக்க மனுஷங்களை கொண்டுடுறான். இது வந்து மாட்டு பண்ணமாக நடத்திட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பொண்ணுங்களாம் இருப்பாங்களே, அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் சாப்பாடு திறந்து கொடுக்குறாங்க, அது ஏதோ கஞ்சி மாதிரி இருக்கு, அதை வந்து பிளேட்டில் கொட்டுறாங்க, கையை வெளி நீட்டி மட்டும் தான் சாப்பிட முடியும், அந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் ரொம்ப சேஃபாக அவங்களை வச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஈரனோட பக்கத்து செல்லில் அந்த பொண்ணு 2 வருஷமாக இங்கே இருக்கிறனால அந்த பொண்ணால் ஒரு பிரயோஜனமும் இதுக்கிறது கிடையாதுங்கிறதுனால அந்த பொண்ணை கொள்ள சொல்லி அந்த ஹோட்டல் மேனேஜர் அனுப்புகிறான். ஏன்னா அந்த 80 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும்ல, கறி கண்டிப்பாகனு சொல்லிட்டு இந்த பொண்ணை அனுப்புகிறான். அந்த பொண்ணை நம்ம ஈரனோட கண்ணு முன்னாடி கொண்டுடுறாங்க. நம்ம ஈரன் இதெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டு இருக்காங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளும் எப்படி தானே சாவோம், தெரியாதனமாக இங்கே வந்து மாட்டிக்கிட்டமே சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கேன். நம்ம ஈரனோட ரூமை யாரோ திறக்கிறாங்க. நம்ம ஈரன் பார்த்தீங்கன்னா பயந்துடுறாங்க. யாரா அதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் உள்ளே வராரு. நம்ம ஹீரோ சாவவே இல்லை, மண்டையில் அடிபட்டுருக்கோம்ல, அந்த காயத்தோட நம்ம ஹீரோனை காப்பாற்ற வராரு. நம்ம ஹீரோனை காப்பாற்றுறாரு. அங்கேருந்து நம்ம ஹீரோ ஹீரோனும் ஒரு ஒரு இடமா அந்த சைக்கோஸ் கிட்டலாம் மாட்டாமல் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு இருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பொறியில் மாட்டிக்கிறாரு. நம்ம ஹீரோட கால் ஒரு பொறியில் மாட்டிக்குது. அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோவில் போகமே இல்லை. நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடான ஆளை கூட்டினு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல 2 சைக்கோ வந்து நம்ம ஹீரோ பார்த்துதுங்க. பார்த்து நம்ம ஹீரோட தலையிலேயே
பெரிய ஒரு கல்லா தூக்கி நம்ம ஹீரோவை கொண்டுருதுங்க. இதை நம்ம ஹீரோயின் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோனால எதுவுமே பண்ண முடியல. அங்கேருந்து திரும்பி இந்த ஆம்பளைங்களை அடிச்சு வச்சிருக்க ரூமுக்கு நம்ம ஹீரோன் போயிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க. அந்த பைத்தியகார சைக்கோ நம்ம ஹீரோனை தேடி வந்துட்டு இருக்கான். அந்த ஊரே நம்ம ஹீரோனை தேடிட்டு இருக்க நம்ம ஹீரோன் பார்த்தா நீங்கள் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு நபரை மீட் பண்ணுறாங்க. அந்த நபர்கிட்ட போய் பேசுகிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப வருஷமாக இருக்க போல, நீங்கள் தப்பிச்சு போக வழி இருக்கு அப்படின்னு கேட்க, அவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த பஸ்ஸோட சாவி இங்கே இருக்கு, அந்த பஸ் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்கிறான். நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா யார் கண்ணிலையும் படாமல் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பஸ்ஸையும் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு ரூமில் ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை காப்பாற்றி விட்டுறாங்க. அந்த பொண்ணை காப்பாற்றி விட்டு அந்த பொண்ணோட சேர்ந்து பஸ்ஸில் போனால் ட்ரை பண்ணும்போது அந்த சாவி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருக்குது. அந்த வீட்டையும் அவன் சொல்லியிருப்பான், நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த சாவி எடுக்கலாம் அங்கே போகிறாங்க. அந்த சாவி எடுத்துகிட்டு நேராக பஸ்ஸில் உட்காந்து பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம ஹீரோன் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இந்த பொண்ணு ஒரு மாதிரி எதையோ பார்த்து பயந்து போய் நின்றுட்டுருக்கா. நம்ம ஹீரோனுக்கு என்னாச்சுன்னே தெரில, ஏன் நீ பயந்துட்டு இருக்கேன்னு திரும்பி பார்க்க அந்த மொத்த சைக்கோ பய பிள்ளைங்களும் அந்த பஸ்ஸுக்குள்ளே தான் இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணு பயம் ஷாக் ஆகிடுறாங்க. அந்த சீனாங் கட் பண்ணால் அந்த பொண்ணையும் நம்ம ஹீரோயினையும் முழு தந்திரி கோழியை வறுக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வறுத்து வாயில் ஆப்பிள்லாம் திரிச்சு வச்சுருக்காங்க. இந்த படம் இது வரைக்குமே ரொம்ப சூப்பராக தான் போச்சு. ஆனால் இந்த லாஸ்ட் சீனில் மட்டும் தான் லைட்டாக சொதப்பிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் அவ்வளோதான். இந்த படம் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே லைக் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறாங்க, அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ யாராவது ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.